நம்முடைய குன்றக்குடி நம்முடைய ஆதீனங்கள் அனைவரும் தர்மபுர ஆதீனம் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் பேரூர் அடிகளார் மயிலம் ஆதீனம் மற்றும் சமயம் சார்ந்த பெரியோர்கள் அனைவருமே இன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஓராண்டு கால பணி மிக நிறைவாக அமைந்ததை வாழ்த்து தெரிவித்தோம். குறிப்பாக அறநிலையத்துறையில் திருப்பணிகள், திருக்கோவில் மேம்பாட்டு பணிகள், ஆலய நிலங்கள் மீட்பு பணிகள் என்று அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாழ்த்து தெரிவித்து, தற்போது நம்முடைய தர்மபுர ஆதீனத்தின் பட்டின பிரவேச நிகழ்ச்சியும் இந்த ஆண்டு சுமூகமாக நடைபெறுவதற்காக வேண்டுகோள் விடுத்து, ஆதீனமும் ஆன்மீக உள்ளங்களும் எந்த வகையிலும் கவலைப்படாமல் இருப்பதற்கான ஆறுதலை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய முதல்வர் அவர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் இதில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல், மனித நேயத்திற்கு குந்தகம் ஏற்படாமல், அதை எப்படி சுமூகமாக தீர்க்கலாம், தீர்வு காணலாம் என்பதை ஆதீனங்கள் அனைத்தும் கலந்து பேசி, தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதானத்தோடு கலந்து பேசி நல்ல தீர்வை காண்போம். இந்த ஆண்டு மரபுப்படி எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமும் அறநிலையத்துறை அமைச்சரோடும் ஆதீனங்கள் அனைவரும் வேண்டுகோள் விடுத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போது தர்மபுர ஆதீனத்திலிருந்து அவர்கள் பிரதிநிதியாக தென்மண்டல கட்டளை தம்பிரான் சுவாமிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஆதீனம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கும் எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் நல்ல முறையில் நடத்துவதற்குமான ஆவண செய்வதாக கூறியிருக்கிறார்கள். பேசிக்கிட்டு இருக்கோம், சுமூகமாக நடைபெறுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இதுவரை தடைபடாமல் நடைபெற்றிருக்க கொரோனா காலத்தில் மட்டும் நிறுத்தப்பட்டது. ஆதீன குரு பூஜை என்று தர்மபுர ஆதீனத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திலும் பல்லக்கில் பவனி செய்வது என்பது வழக்கமாக மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மரபு பாரம்பரிய ஆன்மீக அடித்தளத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் அதை தர்மபுர ஆதீனத்தார் அதை நடத்துகிறார். தர்மபுர ஆதீனத்தின் சார்பாக இந்த தமிழக அரசினுடைய ஓராண்டினுடைய நிறைவை மகாசன்யானத்தினுடைய உத்தரவுப்படி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இந்த ஆண்டு அந்த பல்லாக்கு சிவிகை புறப்பாடு தொடர்பாக இங்கே ஆதீனங்கள் மூலமாக ஆதீனங்களோடு இணைந்து இந்த அமைச்சர் மூலமாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மூலமாக இந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளோம். முதலமைச்சர் எல்லோரிடம் கலந்து பேசி ஆவண செய்யும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள். இதிலே அரசியல் கலப்போ எதுவோ தேவையில்லை, பிறருடைய தலையீடு குறுக்கீடு தேவையில்லை. இது சமய தொடர்பான நிகழ்வு, இது சமய தொடர்பான நிகழ்வு ஆகவே இது வழக்கம்போல நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்குவதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார்கள். முதல்வரும் ஆவண செய்யும்படியாக குறிப்பிட்டுள்ளார்கள். மகாசன்யானத்தோடு இங்கே முதலமைச்சர் பேசி இங்கே இந்த விழா சுமூகமாக நடைபெற ஆவண செய்யும்படியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த விழா இந்த ஆண்டு வழக்கம் போல சிறப்பாக நடைபெறும். மீண்டும் சொல்கிறேன், அரசியல் தலையீடோ இந்த பிற குறுக்கீடோ அவசியம் இல்லை. இது சமய தொடர்பான நிகழ்வு. இது அரசு இங்கே மடம் இவங்கெல்லாம் ஆதீனங்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். தவிர்த்திருக்கலாம். இந்த ரெண்டு சன்னிதானங்கள் இந்த தொலைக்காட்சியில் பேசி கொஞ்சம் அதிகப்படியாக பேசிவிட்டார்கள். அப்படி பேசியிருக்கக்கூடாது.
ஆர்டிஓ அவர்கள் வருவாய் கோட்டாட்சி உத்தரவு பிறப்பித்த பிறகு உடனடியாக மேற்கொண்டு அவர்கள் மாவட்ட ஆட்சியர், மாநில அரசு அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கின்றார், அறநிலையத்துறை ஆணையர் இருக்கின்றார், அவர் மூலியமாக தீர்வு கண்டிருக்கலாம். கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் வேகமாக சென்று விட்டார்கள், அது சென்றிருக்கக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அது.